ஹாய் கைஸ் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் மை சேனல். இந்தியா விஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது ஐசிசி 2020 வேர்ல்டு கப் 2024 இறுதி கட்டத்தை நெருங்கிட்டுங்க. இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் ஃபைனலில் வந்திருக்காங்க. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வந்த அந்த இறுதி கட்டம் அவங்க எப்படி வந்தாங்க, அது சுவாரஸ்யத்தன்மை எப்படி, நிறைய கப்பு இழந்தாங்க, இந்த ரெண்டு மேட்சிங் எப்படி நடக்க போது எப்படி இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பான ஒரு பதிவு தான் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. முதலில் நம்ம இந்தியா நான் பார்ப்போம். இந்தியா வந்து உங்களுக்கு குரூப் ஸ்டேஜில் எல்லா மேட்சும் வின்னுங்க. ஒரு மேட்ச் மட்டும் மலையால் கைவிடப்பட்டது கனடாவோட, மற்றபடி எல்லா மேட்சும் வின்னு. அடுத்தது சூப்பர் எயிட்லேயும் இந்தியா வந்து எல்லா மேட்சும் வின்னுங்க. அடுத்த செமிஃபைனல் போனாங்க, செமிஃபைனலில் இங்கிலாண்டோட நேற்று ஜெயிச்சுது, ஒரு பிக் வின்னு தாங்க. ஃபைனலுக்கு நுழைஞ்சிருக்காங்க. இந்தியா கடைசியாக ஐசிசி கப் அடிச்சது 2011 வேர்ல்டு கப், நமக்கு தெரியும் டோனி, எம்எஸ் டோனி கேப்டன்ஷிப்பில் 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் இந்தியா கப் அடிச்சுதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு துரதிருஷ்டவசமாக கப்பு கிடைக்கவே மாட்டிருக்கு. கடைசியாக நடந்து முடிஞ்ச 50 ஓவர் ஃபைனலில் போய் ஆஸ்திரேலியாவோட நம்ம தோப்போம். 2015 50 ஓவர்லேயும் ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனலில் தோத்தோம். 2019 நியூசிலாண்டோட எல்லாத்துக்கும் தெரியும் டோனியுடைய ரன் அவுட்டு தான் டேர்னிங் ஆகி கப்பு நமக்கு போச்சு. ஓவரால் பார்க்க சொல்ல இந்தியாவோட இப்போ உள்ள பெர்ஃபார்மன்ஸு, பவுலிங்கு, அட்டாக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பூம்பராவுடைய போலிங்கு, அக்சல் பட்டேல், குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுடைய வெறித்தன அந்த அடி, பவர் பிளேயில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், அற்புதமாக ஏற்றிடுறாப்புல உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கு. என்ன நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஓப்பனிங், விராட் கோலி என்னன்னு தெரியலங்க. பாவங்க அவருடைய அன்பாச்சினுடைய இந்த வேர்ல்டு கப் அவருக்கு செட் ஆகல, ஓப்பனிங்கில் அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபைனலில் சாதிப்பாருண்டு. நம்ம போலிங் அண்டு பேட்டிங் இந்தியாவில் ரெண்டுமே நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குங்க. அதனால் இந்தியாவுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்தியா கப் அடிக்கக்கூடிய இந்த 2024 2020 வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறது சவுத் ஆப்ரிக்கா. இதுவரை நடந்த அந்த ஐசிசி வேர்ல்டு கப்புடைய அந்த ஃபைனல் தான் முதல் தடவையாக உள்ளக்க வந்திருக்கு. துரதிருஷ்டவசமாக நிறையவே அவங்களுக்கு எல்லாருமே நமக்கு தெரியும், 90s உள்ளவங்கெல்லாம் தெரியும். இப்போ அந்த கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபைனல் செமிஃபைனலில் போட்டு விட்ருவாங்க. அப்படி தான் அவங்களுடைய கிரிக்கெட்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். செமிஃபைனலில் வந்து வெளியே போகிறது தான் அந்த ஐசிசியுடைய வரலாறு. அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அதுதான் இருக்குது. இதுதான் முதல் முறையாக ஃபைனல் வந்திருக்காங்க. இந்த ஐசிசி 2020 2024 நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க. சவுத் ஆப்ரிக்கா ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகலை, எல்லா மேட்சையும் வின்னு. குரூப் ஸ்டேஜில் நெதர்லாந்து, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் இந்த 4 டீம் ஜெயிச்சுங்க. சூப்பர் எயிட் போனாங்க. சூப்பர் எயிட்டில் வந்து யூஎஸ்ஏ, இங்கிலாண்டு அண்டு வெஸ்ட் இண்டீஸு இந்த 3 டீமும் ஜெயிச்சு உங்களுக்கு செமிஃபைனலில் ஆப்கானிஸ்தானை வின் பண்ணுவாங்க தெரியும் எல்லாத்துக்கும். 56 ரன் தாங்க ஆப்கானிஸ்தானை எடுத்தாங்க, 56 ரனில் சுருட்டிட்டாங்க. சுருட்டி இப்போ ஃபைனல் வந்து இப்போ என்ட்ரா இருக்காங்க. ஏன்னா இவங்க டீம் ரொம்ப துரதிருஷ்டவசம், எல்லா மேட்சையும் எல்லா வேர்ல்டு கப்பையும் அப்படி தான் கப்பை இழந்திருக்காங்க கப் அடிக்கிற இதில். இப்போ இந்தியா விஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஏன்னா ரெண்டு டீமுமே 50-50 சான்ஸுங்க. ரெண்டு டீம்லேயுமே பேட்டிங் அண்டு பவுலிங்கு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மேட்சில் சுவாரஸ்யம் மிஞ்சாது, விறுவிறுப்பாகவும் நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு கேமாக தான் ஃபைனல் அமையும். சவுத் ஆஃப்ரிக்கா வரலாறு படைக்குமா? அன்டில் நான் சோஃபா இது வரைக்கும் கப்பே தொடரலை வேர்ல்டு கப்பு வந்து அது வரலாற்றை மாற்றி அமைக்குமா, இல்லை அது இந்தியா 2011 அடைச்சது தான், 2011 அடைச்சு தாங்க இந்தியா ஐசிசி கப்புடைய வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் கப்பே தொடரலை, அது சரித்திரத்தை அது ரெண்டாவது மீட்டு எடுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக மேட்ச்சு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு வாய்ப்பு இருக்குது, யார் வின் பண்ணுவாண்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.